எல்லா வசதிகளும் உள்ளடக்கிய உள்ளதை செல்வோம், நல்லதை செய்வோம். பொன்னி மருத்துவமனை பல்லடம். உங்கள் அனைவருக்கும் முதலினுடைய வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். முதலில் நம்முடைய மாண்பு தமிழ்நாட்டு முதலமைச்சர் அவர்களுக்கு மேட்டூர் அணையிலிருந்து நமக்கு நீரை திறந்துவிட்டு 12,000 கன அடி நீரை நேற்று திறக்க சொல்லி உத்தரவிட்டு அதை உடனடியாக திறந்து வைத்திருக்கின்ற நம்முடைய மாண்பு தமிழ்நாட்டு முதலமைச்சர் அவர்களுக்கு, தஞ்சை மட்டுமல்ல ஒட்டுமொத்த டெல்டா மாவட்டத்தை சார்ந்திருக்கின்ற விவசாய பெருமடி மக்களின் சார்பாக நமது கோடான கோடி நன்றியினை தெரிவிக்க நான் கடமைப்பட்டிருக்கின்றேன். இந்த ஆண்டு சம்பா என்பது வம்பா போயிடுமே என்று நினைத்த விவசாயிகளுக்கு சம்பா சாத்தியப்படும் என்பதை நிரூபித்து காட்டியிருக்கிறார் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர். அதே வேளையில் இன்றைக்கு மேட்டூர் அணையுடைய அடி என்பது 116.36 அடியாக வந்து இன்னும் 2 தினங்களில் அது 120 அடியாக அது உயரும். அப்படி உயரும் பொழுது இன்னும் அதிகப்படியான தண்ணீரை நாம் திறந்துவிட ஒரு நிர்பந்தம் ஏற்படும். அப்படி வரும் பொழுது கரையோரம் இருக்கக்கூடிய மக்கள்லாம் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்கின்ற முதலமைச்சருடைய அறிவுரை, துறையினுடைய அமைச்சராக இருக்கிற அண்ணன் KKSSR ராமச்சந்திரன் அண்ணன் அவர்களுடைய அறிவுரை, இதை ஏற்று உடனடியாக நான் பொறுப்பு அமைச்சராக இருக்கின்ற காரணத்தில் நம்முடைய மாவட்ட ஆட்சித்தலைவன் எடுத்து சொல்லி இதற்கென்று ஏறத்தாழ ஒரு 28 துறையை சார்ந்திருக்கின்ற அதிகாரிகளோடு அமர்ந்து கரையோரம் இருக்க வேண்டிய மக்கள், பொதுவாக ஒரு வெள்ளம் என்று வரும்பொழுதும் அதிகப்படியான நீர் வரும்போது நாம் எப்படி பாதுகாப்பாக இருக்க வேண்டும், நம்மை நம்பியிருக்கின்ற கால்நடைகள் எப்படி பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்று ஒரு தனியாக ஒரு கூட்டத்தை இன்றைக்கு நாங்கள் போட்டிருக்கின்றோம். அது மட்டுமல்ல, நாமும் விழிப்புணர்வோடு அந்தந்த கிராம பகுதியை சார்ந்திருக்கின்ற அந்த கிராம அலுவலர்கள் நீங்களும் அங்கேயே தங்கி இருந்து மக்களிடம் அந்த விழிப்புணர்வை ஏற்படுத்தி எந்த ஒரு பாதிப்பும் வராத வண்ணம் நீங்கள் அவர்களை பாதுகாக்க வேண்டியது நம்முடைய கடமை என்பதை நம்முடைய தமிழ்நாட்டுடைய மாண்புமிகு முதலமைச்சர் சொல்லியிருக்கிறார். ஆக அந்த விதத்தில் ஒவ்வொரு ஆண்டும் எப்படி நாம் பாதுகாப்பாக இருப்போமோ அதே போன்று இந்த ஆண்டும் நாம் பாதுகாப்பாக இருப்பதற்கு பொதுமக்களாகிய நீங்களும் எங்களுக்கு அந்த ஒத்துழைப்பை நல்க வேண்டும் என்று இந்த நல்ல இனிய வினாவின் மூலமாக நான் கேட்டுக்கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் இன்றைக்கு நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் சொன்னது போல எல்லோருக்கும் எல்லாம் குடிசையே இல்லாத ஒரு தமிழகத்தை உருவாக்க வேண்டும் என்கின்ற வகையில்தான் இன்றைக்கு 1 ஆண்டிற்கு 1,00,000 பேருக்கு முதலில் நாம் வழங்க வேண்டும், கிட்டத்தட்ட 3,500 கோடி ரூபாய் அதற்கென்று ஒதுக்கீடு செய்திருக்கின்றார்கள். ஒவ்வொரு வீட்டினுடைய அந்த மதிப்பு என்பது 3,00,000 ரூபாயாக அது இருக்கும். 4 விதமாக அந்த வீடு எப்படியெல்லாம் கட்ட வேண்டும் என்று உங்களுக்கென்று தனியாக ஒரு வடிவமைக்கப்பட்டிருக்கின்றது. நீங்கள் எந்த மாதிரி அது தேவை என்று சொல்கிறீர்களோ அந்த வடிவமைப்பில் அந்த வீடு கட்டித்தரப்படும். குறிப்பாக திருவையாறை பகுதியை பொறுத்தவரைக்கும் இந்த பகுதியை சார்ந்து கிட்டத்தட்ட ஒரு 2,333 பேரை கணக்கீடு செய்யப்பட்டிருக்கின்றோம். அதில் முதல் பகுதியாக ஒரு 160 பேரை நாங்கள் தேர்வு செய்து அந்த 160 பேருக்கு வீடு கட்டக்கூடிய அந்த ஆணையை வழங்கக்கூடிய ஒரு நிகழ்வாகத்தான் இந்த நிகழ்வு. நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாட்டு முதலமைச்சர் MK Stalin அவர்களுடைய அந்த அறிவுறுத்தல்படி, அவருடைய உத்தரவின்படி இந்த நிகழ்வு நடைபெற்று கொண்டிருக்கின்றது. வருகை தந்திருக்கின்ற பயனாளிகள் அந்தந்த உரிய அதிகாரம் அமர்ந்து உங்களுக்கு எந்த மாதிரியான வடிவமைப்பில் உங்களுக்கு வீடு தேவையோ அந்த வீடை நீங்கள் தேர்வு செய்து அதை உடனடியாக நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். அதற்கு நம்முடைய மாவட்ட ஆட்சித்தலைவரும் அதை சார்ந்திருக்கின்ற அதிகாரி பெருமக்களும் உங்களுக்கு உதவுவதற்கு காத்து கொண்டிருக்கின்றார்கள். என்றைக்குமே நம்மால் என்றும் நம்முடைய வாழ்நாளில் மறக்கக்கூடாத மறக்க முடியாத பெயராக முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்கின்ற அந்த பெயர் நிலைத்து நிற்கின்ற அளவிற்கு உங்களுக்கு கட்டப்படுகின்ற அந்த வீடும் நிலைத்து இருக்க வேண்டும் என்று சொல்லி வருகை தந்திருக்கின்ற பயனாளிகள் உங்கள் அனைவருக்கும், அதே போன்று தையல் இயந்திரம் வழங்க வேண்டும் என்கின்ற அந்த ஒரு ஆசையும் இந்த நிகழ்ச்சியில் கேட்டிருக்கிறார்கள். கண்டிப்பாக அந்த தையல் இயந்திரம் வழங்குகின்ற சாதாரண தையல் இயந்திரம், அது மட்டுமல்ல உயர் ரக தையல் இயந்திரம் வழங்குகின்ற அந்த நிகழ்வும் நடைபெற இருக்கின்றது. ஆக அந்த விதத்தில் பயனாளிகள் நாம் அனைவரும் சேர்ந்து நமது மாண்புமிகு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் வாழ்வாங்கு வாழ நாம் அனைவரும் நம்முடைய வாழ்த்துக்களை தெரிவிப்போம் என்று கூறி வருகை தந்திருக்கின்றவர்களுக்கு மீண்டும் ஒரு முறை நன்றியை தெரிவித்து இந்த உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.